அன்பார்ந்த மை V3AT சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி மை V3AT அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, நம்ம கிட்டத்தட்ட வீடியோ போட்டு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களுக்கு மேலே ஆகுது. மக்களே, நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நிறைய பேர் வந்து கால் பண்ணி, ஏன் சார் நீங்கள் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, உங்களை யாராவது மிரட்டிட்டாங்களா, இல்லை கம்பெனியில் எதுவும் வேறு ஏதாவது நெகட்டிவாக நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, கால் பண்ணி கேட்குறீங்க. நான் ஒரு சில பேரை வந்து கால் வந்து நான் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து பேசியிருப்பேன். அவங்க சொல்லக்கூடிய பதில், கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து இது மாதிரி தான் கேட்குறாங்க. மக்களே, நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்த இடைப்பட்ட நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் நிறையானா, எங்கள் தாத்தா ஒருத்தர் இறந்து போயிட்டார், மாமா ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து அவர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் எங்கள் பக்கத்து வீட்டில், இந்த மாதிரி வந்து நிறையா நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி எனக்கும் ஃபேமிலி சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால என்னால் வந்து உங்கள்கிட்ட வீடியோவிலையும் பேச முடியல. அதேபோல் நான் வாட்ஸ்அப் குரூப்பு ஒன்று இருக்குது, நம்ம மைவித்ரி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதில் நான் மெசேஜ் போட்டிருப்பேன், ஏதாவது எனக்கு அப்டேட் கிடச்சிருந்தாலுமே ஏதாவது மெசேஜ் வந்து நான் அதில் போட்டிருப்பேன். வீடியோவில் பேசியிருக்க மாட்டேன், மெசேஜில் வந்து நான் அந்த குரூப்பில் வந்து டைப் பண்ணியிருப்பேன். ஏன்னா குரூப்பில் வந்து உங்களுக்கு இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இது வரைக்கும் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த வாட்ஸ்அப் குரூப் கொடுக்குறேன், அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்படி ஏதாவது வீடியோ யூடியூப் வீடியோவில் என்னால் பேச முடியலனா கூட நான் அதை வாய்ஸ் மெசேஜோ அதாவது டெக்ஸ்ட் மெசேஜோ வந்து நான் குரூப்பில் போட்டுவிட்ருவேன், அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்குள்ளே இப்போ மைவித்ரியில் வந்து என்ன அப்டேட் நடந்துகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்பர் ஆயிருக்கு, இப்போ வந்து ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆயிருக்கு. அந்த நம்பரோட இயரிங் டேட்டு எப்போ வரும்னு சொல்லி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ப்ராசஸ்ஸு. அதாவது நம்ம எம்டி சார் வந்து கடந்த வாரமே வந்து வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இருந்தார். ஆனால் சில பல ஒரு சில மாற்றத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஹைகோர்ட்டில் பெயில் அப்ளை பண்ணுறதுனால அப்ளை பண்ணியாச்சு, அதை நம்பரும் ஆயிடுச்சு. அந்த ஒரு சூழ்நிலைனால இந்த காலங்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நீடிச்சு தான் ஆகும். மக்களே, நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் யாராவது ஒரு சாதாரண போலீஸ் ஸ்டேஷனில், அதாவது உங்கள் ஊரில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு சாதாரண கேஸு, அதற்கு போய் நீங்கள் அலைஞ்சிருந்தாலே உங்களுக்கு இந்த டீட்டெயிலை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் போய் ஸ்டேஷனில் கொடுத்துட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து கேஸ் போட்டாங்க அப்படிங்கலாம் சொல்கிற, அதாவது அப்படி சொல்லக்கூடிய மக்கள் தான் நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து யாருக்குமே சரியானபடி தெரியாது. ஒரு பெட்டிஷன், இப்போ நான் வந்து ஒருத்தர் மேலே போய் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா அதுவே வந்து கேஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி தான் புரியும். ஆனால் அது வந்து சாதாரண ஒரு பெட்டிஷன் தான், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் நீங்கள் அட்டன் பண்ண ஸ்டேஷன் வந்து கூப்பிடுவாங்க, அப்போ போய் போனீங்கன்னா கூட சேலத்தில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தடி கேஸ் வரும், திடீர்னு ஒரு குலகேஸ் வரும், ஏதோ ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி அந்த ஸ்டேஷனுக்கு உட்பட்ட லிமிட்டில் இருக்கிற அந்த ஏதோ அந்த கிராமங்களில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உள்ளே வந்துடும். அப்படிங்கிறப்ப நம்மளோட கேஸ் வந்து நீங்கள் போய்ட்டு நாளைக்கு வாங்க, போய்ட்டு நாளைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சுருவாங்க. போய்ட்டு வாங்க, நாளைக்கு வாங்க பேசிக்கலாம், அது இந்த மாதிரி நடந்துருச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதர்ச்சியாக நடக்கிறது மக்களே. அதனால தான் இதே மாதிரி தான் கோர்ட்டு இப்போ வந்து ஸ்டேஷன்லே, அதாவது ஒரு கிராமங்களுக்கு உட்பட்ட ஒரு ஸ்டேஷன்லேயே இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம வந்து கோர்ட்டில் வந்து எவ்வளோ கேசஸ் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ கேசஸ் இருக்கும். அந்த கேஸ்லேயும் நம்ம மைவித்ரியாட்ஸ் நிறுவனத்தில் நடந்துகிட்டு இருக்க கேஸும் நம்ம வரணும், ஓகேங்களா? இப்போ தான் நம்ம எம்டி சார் பெயில் வந்து போன வாரம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. உள்ளே மூவ் போனோடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆயிருக்கு, சரிங்களா? 11ஆம் தேதி தான் வந்து நமக்கு நம்பர் ஆயிருக்கு, சரிங்களா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக நமக்கு இறங்கி வரலாம், சரிங்களா? கவலைப்படாமல் இருங்க. ரெண்டாவது வந்து நிறையா பேர் வந்து ஃபோன் பண்ணி, சார் நான் வீடியோ பார்க்கலாமா வேணாமா, சார் நான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறதே இல்லை, எனக்கு வேலெட்டில் இருந்து பணம் வந்தால் போதும் எனக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நிறைய பேர் வெளியிட்டிருந்து இன்னும்மாடா நீங்கள் மைவித்ரியை பற்றி நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில பொருளைகள் வந்து வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அதெல்லாம் இன்னும் மக்களே நம்மளோட கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் எந்த ஒரு மோசடி அப்படின்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் கூற கிடையாது.
யாருமே இது வரைக்கும் சொல்லலை. ஒரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எதுலையுமே யாருமே இன்னும் சொல்லலை, சரிங்களா? இப்போ இது கூட கீழே நான் கமெண்ட்ஸ் பார்த்தா, தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணு தம்பி, சொல்லுவாங்க, சீக்கிரம் சொல்லுவாங்க. ஏன் தம்பி பொழப்பே இல்லாமல் உனக்கு வேறு வேலை இல்லையா? ஏன் மக்களை வந்து உருட்டிக்கிட்டு இருக்கிற? ஏன் இந்த மாதிரி வீடியோவில் வந்து ஏன் மக்கள் இன்னும்மாடா உருட்டிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும்மாடா மக்கள் உங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நிறையா பேர் கீழே மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்குமே ஒரு சில பேர் அனுப்புவாங்க, சார் பாரு உங்களோட சேனலில் வந்து பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள் சார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் அந்த வீடியோவை மைவித்ரி அப்டேட்டை முதல்ல நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பாசிட்டிவாக கமெண்ட் போட்டாலும் எனக்கு கவலை கிடையாது, நெகட்டிவாக கமெண்ட் போட்டாலும் எனக்கு கவலை கிடையாது. இந்த வீடியோவை எல்லோரும் வந்து நான் பார்க்கணுன்னு நான் சொல்ல கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு அதாவது மைவித்திரியில் இணைஞ்சவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானும் அதில் வந்து ஒரு மெம்பரு, நானும் சில பண ரீதியான பிரச்சனைகள் நானும் சந்திச்சு வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பண ரீதியான பிரச்சனை மட்டும் இல்லாமல் வெளியில் அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நம்மளை வந்து டாமினேட் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நானும் கடந்தேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்னை வந்து ஓட்டுறது, என்னை வந்து கலாய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து என்னோடய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அந்த மனநிலை கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறேன், யாருக்காவது ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக ஏதாவது நடந்திருக்கும். அதை போக்குறதுக்கோசரம் தான் நானும் ஒரு சில அப்டேட்டை வந்து சேகரித்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எப்படிங்கிறத வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சேகரித்து வந்து நான் வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தி கேடிவி கார்த்திக் பிள்ளை அண்ணா வந்து அவர் வீடியோவில் எல்லா விஷயமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, கே ஸ்டடியில் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுவுமே ஒரு சில பேர் வந்து சார் எனக்கு கார்த்திக் பிள்ளை சொல்கிறது மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் வீடியோ போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மக்களே, அவர் வந்து தனி, அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டில் இருக்கிறனால அவர் வந்து பெரிய பெரிய கேசஸ் எடுத்து அவர் வந்து உண்மைத்தன்மைகளை அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். நாம் வந்து பார்த்திங்கன்னா மைவீத்தனை வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சில அப்டேட் வந்து வெளியில் கேட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் சேனலையும் பார்க்கலாம். நான் பிள்ளைங்களும் அப்டேட் இருந்தால் மட்டும்தான் தேவையில்லாத வீடியோகள் வந்து தேவையில்லாத மைவீத்தனை பற்றி நான் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு நான் போக மாட்டேன், சரிங்களா? ஏன்னா நான் மோஸ்ட்லி மற்ற வீடியோவுக்கு இந்த யூடியூப் சேனலில் வந்து மற்ற டெக் சம்மந்தமான வீடியோ போடுறது கூட நான் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நம்ம மைவீத்தில் எம்டி சார் வெளியே வரட்டும், பேமெண்ட்டை பற்றி ஒரு நல்ல அப்டேட் அவர் சொல்லட்டும், அதுக்கோசரம் தான் நான் வேறு எந்த வீடியோவும் போடாமல் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு சொல்ல நம்ம மைவீத்தியை பற்றி நல்ல விஷயம் வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்மளோட சேனலில் எந்த ஒரு வீடியோவும் நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு என்னங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். மக்களே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு இவ்வளோ நாள் நம்ம பொறுத்து இருந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக பொறுத்துருங்க. இது வந்து நம்மளோட வேகத்துக்கு வந்து இது நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, இப்போ வீடியோ பக்கம் எல்லாருமே கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிருப்பீங்கனால கண்டிப்பாக இருக்காது. எப்படியா இருந்தாலும் ஒரு சில பேர் போலீஸ் ஸ்டேஷன் கேஸுக்கு வந்து போயிட்டு வந்திருப்பீங்க, அதில் உங்களுக்கு போயிட்டு வந்திருந்தாலே இது தெரிஞ்சிருக்கும் மக்களே, ஓகேங்களா? இப்போது என்னோட ஃப்ரெண்டோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் இருக்குது. அந்த வண்டியவே வந்து எங்களால் போய் இன்ன வரைக்கும் எடுக்க முடியல, போனால் இன்னும் ரெண்டு நாள் ஆகட்டும், அடுத்த வாரம் வாங்க அப்படி வாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆக போகுது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ நான் பேசுகிறது கூட நான் கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா பண்ணுவீங்க, நீ இன்னும் உருட்டிக்கிட்டே இருறா தம்பி, இன்னும் எத்தனை மாதம்டா நீயே வந்து வார வாரம்னு சொல்லிட்டு இருந்தா, அடுத்த வாரம் சொல்லிட்டு இருந்தா, வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இன்னும் எத்தனை நாள் தான் மக்களை உருட்டுவ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க மக்களை. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நீங்கள் பார்த்து பயப்படவும் வேண்டாம், பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லது நடக்கும், இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பயப்படாமல் இருங்க. கண்டிப்பாக இவ்வளோ நாள் நம்ம பொறுத்ததுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக சர்வ சத்தியமாக ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக நமக்கு வரும், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நல்லவர்கள் லட்சியம், வெல்வது நிச்சயம். மக்களை பொறுமை காத்தமைக்கு நன்றி. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, நமக்கு ஒரு நல்ல அப்டேட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கேஸ் அப்டேட்டு உங்களுக்கு நம்பர் ஆகிருக்கும், நம்பர் ஆகலை உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக அதில் நீங்கள் கேஸில் எப்படி அந்த நம்பரை போய் சர்ச் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் அதில் போய் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், நீங்களே உங்கள் மொபைலில் நீங்களே பார்த்துக்கலாம், ஓகே மக்கள்? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து அந்த கேஸ் ஸ்டடியில் எப்படி பார்க்குறதுங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அது நீங்களே உங்களோட மொபைலில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மக்களே நான் மீண்டும் சொல்கிறேன்,
மைவித்திரை பற்றி நல்ல ஒரு அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.